ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட் பாஸ்மதி ரைஸ் இது வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது ஊற அந்த டைமில் நம்ம மற்ற அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். உங்கள் மிக்சர் ஜார் இல்லை பிளெண்டரில் வந்து 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 2 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, உங்களுக்கு காரமாக வேணும் நீங்கள் பச்சை மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், அப்புறம் 1 ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த நல்லா அரோமா வரும் இல்லையா, அது குக்கான அரோமா, அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த அரோமா வந்ததுக்கு அப்புறமா 2 பே லீஃப், அதாவது பிரிஞ்சி இலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிடும், அதனால தான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் இந்த சோம்பும் பிரிஞ்சி இலையும். ஸோ அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் வெங்காயம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து 1-2 நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 தக்காளி, ரொம்ப நிறையா தக்காளி ஆட் பண்ண வேணாங்க, அப்புறம் பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1/2 தக்காளி ஆட் பண்ணால் போதும். இந்த தக்காளி கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட்டு செய்வீங்க, பட் அது கூட சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசம் சுத்தமாக போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது கூட மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் மஷ்ரூம் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து இப்போது இதில் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரமாக வேணுமோ அவ்வளோ காரமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். ஸோ நீங்கள் 1 கப் ரைஸ் போட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேங்க. இது வந்து யூஸ்வலாகவே உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவே போட்டுக்கலாம். இது வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் இதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் தீஞ்சிடும், அதனால் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1-3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூம் வந்து லைட்டாக அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 3 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நீங்கள் செப்பரேட்டாக வச்சிடலாம். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக சிசில் ஆக ஆரம்பிச்சதுமே நீங்கள் எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு உங்கள் ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் பிரியாணி செய்யும்போது தண்ணி ரொம்ப கரெக்டாக ஆட் பண்ணணும். நீங்கள் 1 கப் பிரியாணி, அதாவது பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா 2 கப் தண்ணி தான் மொத்தமாக ஆட் பண்ணணும். ஸோ நான் 1/4 கப் எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் ஆட் பண்ணால் போதும். பட் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கிரேவி வந்து 1/4 கப் அப்படின்னா கன்சிடர் பண்ணிவிட்டு நான் 1.5 கப்புக்கு பதிலாக 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீதி இந்த கிரேவி ஆட் பண்ணியாச்சுங்க.
ஸோ நீங்கள் கிரேவியும் வந்து வாட்டராக கன்சிடர் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மொத்தமாக 1¼ கப் தண்ணி அப்புறம் இந்த கிரேவி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவையான அளவு உப்பு, ஏன்னா உப்பு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மஷ்ரூமுக்கு தான் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ரைஸ்க்கும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், சாரி மல்லி இலை அப்புறம் புதினா இரண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேணாம், லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை பிரியாணி கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸ் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 7-8 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நல்லா இது கொதிக்க ஆரம்பித்த உடனே கடைசியாக ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கசுக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அது வந்து அரிசி நல்லா அதை உறிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக கசுக்கிற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃப்ளேமை சிம்மரில் வச்சு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக்கரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் பிரியாணி சர்வ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரி அந்த அரிசி வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சிருக்கும். ஸோ தம் பிரியாணி மாதிரியே நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் டவுன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தயிர் பச்சடி செஞ்சு சர்வ்